வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. எல்லாரும் தீபாவளியை கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சிறப்பாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தீபாவளியை கொண்டாடி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு தான் முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது உண்மையும் கூட. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள் வருது, அதுலேயுமே குறிப்பாக தீபாவளி வருதுன்ற பட்சத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஊருக்கு போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுப்பாங்க. அப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து அவங்களுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து கடந்த 3 ஆண்டுகள், அதாவது திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்னைக்கு பொறுப்பேற்றுச்சோ அன்னிலிருந்து இப்போ வரைக்குமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். பொதுவாக இந்த பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறது 3 விஷயம்தான். ஒன்று, அதுக்கு முந்தின நாளோ, அதாவது பண்டிகை நாள் என்னைக்கு வருதோ அதுக்கு முந்தின நாளோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாளோ விடுமுறை நாளாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறது. அதுக்கப்புறமா போனஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். மூன்றாவதான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகும்போது இந்த பஸ் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. நம்ம எப்போ ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நமக்கு வந்து பஸ் கிடைச்சதுனா சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்து எல்லா மத்தியிலுமே இருக்கும். ஆனால் இந்த 3 கடந்த 3 தமிழ்நாடு அரசு ரொம்ப சிறப்பாக அதை வந்து செயல்படுத்திட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். இந்த தீபாவளியை தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டாடணுன்றதுக்காக தமிழ்நாடு அரசு செஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா துறை சார்ந்த முன்னெடுப்புகளை வந்து எடுத்தது தான். அதாவது எந்தெந்த துறையில் என்ன மாதிரியான சலுகைகளை நம்ம மக்களுக்கு கொடுத்தா அது பயனுள்ளதாக அவங்களுக்கு அமையுமோ அந்த அளவுக்கு சிறப்பான வேலையை வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்களுக்காக பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அரசாக தான் தமிழ்நாடு அரசு இருக்குது. அப்படி இந்த தீபாவளிக்கு தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் எடுத்தாங்க, அதை எப்படி சக்ஸஸ் ஆக்கி காமிச்சிருக்காங்க, பொதுமக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காங்க அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொதுவாக பண்டிகை நாட்கள் அரசு விடுமுறையாகத்தான் இருக்கும். ஆனால் வார நாட்களில் அந்த குறிப்பிட்ட பண்டிகை விடுமுறை நாள் வரும்பொழுது மக்கள் மனதில் சற்று தூய்வு ஏற்படும். அந்தந்த ஊர்களில் பணிபுரிபவர்களுக்கு பெரிதாக இதில் சலனம் இல்லை என்றாலும் வெளியூர்களில் இருந்து வந்து வேலை பார்ப்பவர்களுக்கு பெரிதும் கஷ்டமாகிவிடும். தன் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகத்தான் உள்ளது. அதிலும் குறிப்பாக சென்னைக்கு வேலைக்காக படையெடுத்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கை மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சற்று அதிகம்தான். ஒரே நாளில் ஊருக்கு சென்று பண்டிகையை முடித்துவிட்டு அன்று இரவே கிளம்பி வந்து அடுத்த நாள் வேலைக்கு செல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். பண்டிகையை கொண்டாடிய திருப்தியும் இல்லாமல் இருக்கும். இதுவே அந்த பண்டிகை நாளுக்கு முந்தைய தினமோ அல்லது அடுத்த நாளோ விடுமுறை நாளாக இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு அது கொண்டாட்டமாக இருக்கும். சொந்த ஊர்களுக்கு சென்று குடும்பத்தோடு பண்டிகைகளை கொண்டாடி முடித்துவிட்டு அலுவலக பணிகளுக்கு திரும்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இதன் அடிப்படையில் இந்த முறை தீபாவளி வியாழக்கிழமை வந்ததை ஒட்டி மக்களின் மனங்களை புரிந்து கொண்டு செயல்படும் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு மக்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று வர ஏதுவாக வெள்ளிக்கிழமையும் அரசு விடுமுறையாக அறிவித்திருந்தது. மத்தாப்பு சிரிப்பை காட்டிலும் இரட்டிப்பு சந்தோஷத்துடன் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் வந்து எப்படி இயங்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நம்ம மத்தியில் இருக்கும். ஏன்னா அந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் போட்டோன்னா அதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கணும், சிலபஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் கடந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு யோசனை இருக்கும். அதையுமே வந்து இந்த முறை பள்ளிக்கல்வித்துறை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை, புதன்கிழமை ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஸ்கூலு, செகண்ட் ஆஃப் வந்து லீவ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கல்வி நிலையங்களுமே வந்து அன்றைக்கி ஹாஃப் டே தான் வச்சிருக்காங்க. ஸோ ஊருக்கு போகிறவங்க ஏதுவாக இந்த பிளானை வந்து பயன்படுத்திக்கலான்ற மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு சலுகையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டில் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களின் தலைமையிலான பள்ளி கல்வித்துறை மிக சிறப்பாக இயங்கி வருகிறது என்பது பிற மாநிலங்களும் அறிந்ததே. அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம், மாணவர்கள் பள்ளிக்கு வருகை விகிதம், பொது தேர்வுக்கான முன்னெடுப்புகள், மாணவர்களிடையே ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை உருவாக்குதல், பல போட்டிகளை வைத்து மாணவர்களை ஊக்குவித்தல், மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான வெளிநாட்டு சுற்றுப்பயணம் என அசத்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை.
பருவகால மழை, புயல், மருத்துவ அவசியம் ஆகிய சமயங்களில் மாணவர்களை லாபகமாக கையாள்வது போல பண்டிகை காலங்களில் மாணவர்கள் எதிர்பார்ப்பதே அதிக நாள் விடுமுறைதான். அதே சமயம் அவர்களின் பாட சிலபஸும் முடிந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கல்வி நிறுவனங்களுக்கு புதன்கிழமை அறநாள் விடுமுறை, வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை, சனிக்கிழமையும் விடுமுறையை அளித்து மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுத்திருக்கிறது பள்ளி கல்வித்துறை. சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகை கொண்டாடும் குடும்பங்களுக்கு குழந்தைகளின் பள்ளி சார்ந்த யோசனைகள் இல்லாமல் இருக்க இந்த முடிவை எடுத்திருந்தது தமிழ்நாடு அரசு. தீபாவளி பொங்கல் வரும்பொழுது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் போனஸ் அப்படின்றது தான். அது அத்தியாவசியமான ஒன்றாகவும் வந்து இப்போ எல்லார் மத்தியிலுமே மாறி இருக்கு. கடந்த 3 ஆண்டை விட்டுருவோம். அதாவது திமுக தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டாக மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகள் எடுத்தோன்னு வைங்களேன், நிதிநிலை நிதி நெருக்கடி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஏன்னா அதிமுக அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை செய்தது, அதனால் பயங்கரமான நிதி நெருக்கடி வந்ததையும் நம்ம பார்த்தோம். அதை கடந்த இப்போ இந்த 3 வருடங்களாக தமிழ்நாடு அரசு அந்த நிதி நெருக்கடி யுமே தாண்டி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு எந்த அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக அவங்க இயங்கிட்டு தான் இருக்காங்க. அதுலேயுமே இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 20% போனஸை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் பணியாளர்கள் இவங்க எல்லாருக்குமே 20% போனஸை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து தேயிலை தோட்டக்கழக தொழிலாளர்களுக்கும் பணியாளர்களுக்குமே 20% போனஸை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 16 கூட்டுறவு மற்றும் 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பணிபுரியும் சுமார் 5775 தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் பயன்பெற்றனர். மேலும் மிகை ஊதியம் மற்றும் கருணைத் தொகை வழங்க ₹411.9 லட்சங்கள் செலவினம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுவாகவே இந்த பண்டிகை சமயங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ட்ராவலே பிளான் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் தமிழ்நாடு அரசு கடந்த 3 வருடங்களாக வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு வருதுன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி பேருந்துகளுடைய எண்ணிக்கையுமே வந்து அதிகமாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த முறையும் போக்குவரத்து துறை மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது கவர்மெண்ட் கிட்ட குறிப்பிட்ட பஸ் இருக்குது, ஆனால் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து அதிகமான பஸ்கள் தேவைப்படுது. அப்போ பிரைவேட் கிட்ட இருந்து தான் வந்து கவர்மெண்ட்டே வாங்கி இந்த சமயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து வச்சு எதிர்கட்சியினர் வந்து சில கேள்விகளும் கேட்டாங்க. பிரைவேட் பஸ்ஸை வந்து நீங்கள் கொண்டு வந்து அது திரும்பவும் பிரைவேட்டை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பர்டிகுலர் சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தால் சரியாக இருக்காது. மக்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவங்கவுங்க ஊருக்கு போய் சேரணும், பண்டிகை வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடணுன்ற பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டெப்பை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்து அமைச்சர் அவர்கள் பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்திருந்தாங்க. அந்த காணொலியை இப்போ பார்க்கலாம். இந்த ஆண்டுடைய தீபாவளி போக்குவரத்து துறை தான் கடந்த 3 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் பல்வேறு சாதனைகளை இந்த விஷயத்தில் வந்து குளறுபடிகளெல்லாம் தாண்டி மக்களை கொண்டு போவது செஞ்சிட்ருக்கீங்க. இந்த ஆண்டு உங்களுடைய பிளான்லாம் என்ன சார்? கடந்த ஆண்டை விட 500 பேருந்துகள் கூடுதலாக இந்த முறை திட்டமிட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 18,086 பேருந்துகள் வந்து இந்த ஆண்டு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கோம். தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த பயணங்கள் துவங்கி தீபாவளி வரை சேர்த்து 3 நாள் இந்த பயணம் அமையிருக்கிறது. ஏன்னா தீபாவளிக்கு பிறகு அடுத்த நாளும் அரசு விடுமுறை கொடுத்துட்டாங்க, அடுத்து சனி ஞாயிறு வந்து. ஸோ 4 நாட்கள் விடுமுறையை கணக்கு வைத்து மக்கள் ஊருக்கு போவார்கள் என்று எதிர்பார்த்து அதற்கான திட்டத்தை தீட்டியிருக்கிறோம். இந்த முறை வந்து பேருந்துகளை உயர்த்தியிருக்கீங்க கடந்த ஆண்டை விட. ஆனால் வந்து தனியார்கிட்ட நீங்கள் அரசு வாடகைக்கு எடுத்திருக்கிறது, இது வந்து தனியார் மயமாக்கல் முயற்சியினுடைய ஒரு விளைவு தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்குது. ஏன்னா நீங்கள் மக்களுடைய நலனுக்காக செஞ்சிருக்காலும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதாவது நம்ம வீட்டில் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சமைப்போம், திடீர்னு விருந்தினர் வந்துட்டால் கூடுதலாக சமைப்போம். பத்தலைனா பக்கத்தில் கடையில் வாங்கி ஒரு வடை வாங்கி வைக்கிறது, ஏதோ ஒரு இன்னொரு வகையில் ஒரு உணவு வாங்கி வைக்கிறது மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி தான் இந்த தீபாவளிக்கு ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய பயண விகிதம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதுவும் திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்த பிறகு பொது போக்குவரத்தில் பயணிக்கிற பயணிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கணக்கில் வைத்து தான் நாங்கள் இதை செய்கிறோம். ஏன்னா போன வருடத்தை விட அதற்கு முந்தைய ஆண்டில் முன்பதிவு செய்து பயணித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. போன ஆண்டு 110,000 பேர் தீபாவளிக்கு முன்பதிவு செய்து போனவர்கள், இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்பு வரையே 102,000 கடந்துருச்சு. அதற்கும் தீபாவளிக்கு இன்னும் 8-9 நாட்கள் இருக்கும்போதே 102,000 கடந்துச்சு. முன்பதிவு செய்தவர்களே 125,000 பேருக்கு மேலே முன்பதிவு செய்து போவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
முன்பதிவே எப்படின்னா, முன்பதிவு செய்யாமல் போகிறவருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து ஒரு 30-40,000 பேர் கூட போவாங்க நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சட்டமன்ற தேர்தலின் போது 1.5 லட்சம் பேர் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி ஊருக்கு போனாங்க. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் ஒரு 2 லட்சம் பேரை எதிர்பார்த்து நாங்கள் திட்டமிட்டு பேருந்துகளை தயார் செய்திருந்தோம். ஆனால் 2.5 லட்சம் பேர் போயிருக்கிறாங்க. ஸோ இப்படி மக்களுடைய சென்னையிலேருந்து புறப்படுவதுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அரசு பேருந்துகளை தாண்டி தனியார் பேருந்துகளை ஒப்பந்தத்துக்கு எடுத்திருக்கோம். இது ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். எப்போவும் இந்த சிறப்பு பேருந்துகள் திட்டமிடுறோம்னா ஏற்கனவே வழக்கமாக இயங்கி கொண்டு இருக்கின்ற பேருந்துகள் இல்லாமல் புறநகர் பகுதியில் இங்கேருந்து விழுப்புரம் கோட்டம் இருக்குது, சென்னை மாநகர போக்குவரத்து இல்லாமல் அதுதான் சென்னைக்கு அருகில் இருக்குது. அங்கே ஒரு 486 ஸ்பேர் பஸ் இருக்குது. வழக்கமாக ஓடுகின்ற பேருந்து இல்லாமல் அவசர தேவைக்கு பயன்படுத்துவதற்கான ஸ்பேர் பஸ் இருக்குது. அதை எப்பயும் கொண்டு வந்து இங்கேருந்து இயக்குவோம். அதை தாண்டி கூடுதலாக தேவைப்படும் போது அந்த விழுப்புரம் கோட்டத்திற்கு உட்பட்ட மாவட்டங்கள், சென்னைக்கு அருகில் இருக்கின்ற மாவட்டங்களில் எந்த வழித்தடத்தில் பயணிகளுடைய அடர்வு குறைவாக இருக்கிறதோ அந்த பேருந்தை கட் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஓட்டுவது இயல்பு. இப்போ இல்லை, அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் எப்பவும் அதுதான். இது இல்லாமல் சில நேரங்களில் 11 மணிக்கு மேலே திடீர்னு நம்ம எதிர்பாராத கூட்டம் வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அங்கேருந்து பேருந்து கொண்டு போக முடியாது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு இருக்கின்ற பேருந்துகளை எடுத்து இயக்குவோம். 11 மணிக்கு மேலே இந்த இத்தனை பேருந்துகள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னு அங்கேருந்து எடுப்போம். அப்போ என்ன ஆகும்னா அன்றைக்கு பகல் பூரா அந்த பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் நடத்தினார் மீண்டும் பணிக்கு கூட்டு வர மாதிரி சூழல் வரும். உடல்நலக் கோளாறு, தூக்கத்தில் ஓட்டுறது, இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் கூடுதல் பேருந்துகள் தேவைப்படுவதற்கு தனியார் இடத்துல ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறோம். அது ஒன்றும் தனியார் வந்து அவங்க ஓட்ட போகிறதில்லை. அரசு அந்த பேருந்தை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து அரசு என்ன கட்டணம் நிர்ணயித்து பயணிகள் போகிறாங்களோ அதே கட்டணத்தில் அந்த தனியார் பேருந்தில் பயணிகள் போக போகிறாங்க. இந்த திராவிட மாடலை நிர்ணயம் செய்தது, உருவாக்கியது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். இன்றைக்கு அதை வந்து மீண்டும் சீரமைத்திருப்பவர் இன்றைய திராவிட மாடல் முதலமைச்சர். அவங்களுக்கு தெரியாதா எப்படி இதை கொண்டு போனால் இந்த நிறுவனம் உயிர்த்திருக்கணும்னு? இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கின்ற திட்டங்கள் காரணமாக தான் இந்த அரசு போக்குவரத்து கழகம் உயிர்ப்போடு செயல்படுகிறது. மக்கள் அவங்களுடைய சொந்த ஊருக்கு ஆன் டைமில் போய் சேர்றதுக்காக போக்குவரத்து துறை சார்பாக என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கப்பட்டதுன்றதை இப்போ பார்க்கலாம். பொதுவாக பண்டிகை காலங்களில் மக்கள் இறுதி நிமிடங்களில் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். அதிலும் குறிப்பாக தீபாவளி சமயத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் பயணங்களை இறுதி நேரங்களில் திட்டமிடுவது வழக்கம். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு அப்படி பேருந்துக்காக காத்திருந்த மக்கள் இறுதி வரை காத்திருந்தே இருந்தார்கள் ஒழிய தங்கள் சொந்த ஊருக்கு சென்று தன் குடும்பத்துடன் உறவினர்களுடன் தீபாவளியை கொண்டாடாத சூழ்நிலையை நாம் கண்டிருக்கிறோம். கொத்து கொத்தாக மக்கள் விடிய விடிய பேருந்துக்காக காத்திருந்த நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் கடந்த 3 வருடங்களாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து துறை மிக சிறப்பாக செயல்பட்டு தகுந்த நேரத்துக்கு பொதுமக்கள் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று தீபாவளியை சிறப்பாக கொண்டாட எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வருடம் மிகச்சிறப்பாக போக்குவரத்து துறை இயங்கி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சொந்த ஊருக்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அப்படி என்றால் கூடுதல் பேருந்துகள் தேவை என்பதே அர்த்தம். இதை மனதில் கொண்டு இந்த வருடம் தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஏதுவாக இருக்க 14,086 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தன. அக்டோபர் 28 முதல் அக்டோபர் 30 வரை சென்னையிலிருந்து தினசரி 2,092 பேருந்துகளுடன் 4,900 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு இருந்தன. இதன் தொடர்ச்சியாக வழக்கமான பேருந்துகளுடன் சென்னையிலிருந்து 700 பேருந்துகளும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து பிற முக்கிய பகுதிகளுக்கு 330 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டிருந்தது. தமிழக அரசு பேருந்துகளில் பயணிக்க சுமார் 1.22 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்திருந்தனர். சென்னையிலிருந்து மட்டும் பேருந்து வாயிலாக 5 லட்சம் பேர் பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் 28, 29, 30 ஆகிய 3 நாட்களில் 5,25,000 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களின் தலைமையில் கிளாம்பாக்கத்தில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அமைச்சர் சிவசங்கர் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நேரில் சென்று ஆய்வும் செய்தனர்.
கீழாம்பாக்கத்தில் அரசு பேருந்துகள், ஒப்பந்தம் அடிப்படையிலான தனியார் பேருந்துகள், ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி வைக்க போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 2000 பேர் அமர இருக்கை, இலவச மருத்துவமனை, ஆம்புலன்ஸ், பாதுகாப்புக்காக காவல் அதிகாரிகள், 3 மடங்கு அதிகமாக தூய்மை பணியாளர்கள், 8 ATM இயந்திரங்கள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் 18 இயந்திரங்கள், தாய்மார்கள் பாலூட்ட 3 அறைகள், இலவச டிராலிகள், 140 தங்குமிடம் போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நெரிசல் இல்லாமல் செல்ல வழிவகையும் செய்யப்பட்டது. பிரத்யேக உதவி எண்களும் புகார் தெரிவிப்பதற்கான எண்களும் கூட வெளியிடப்பட்டிருந்தன. இந்நேரத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். கிளாம்பாக்கத்திலிருந்து கடைசி பேருந்து கிளம்பிய பிறகுதான் நான் எனது சொந்த ஊருக்கு செல்வேன் என்ற சொற்கள் அமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு மனதாக உழைத்திருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து பஸ்ஸே கிடைக்காம அப்படியே கொத்து கொத்தா நிறைய பேர் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள், அதுக்கப்புறம் 1-2 பஸ் வரும்பொழுது அதில் இடம் பிடிக்கிறதுக்காக மக்கள் வந்து அடிச்சுக்கிற காட்சிகள், அதுக்கப்புறம் மக்கள் வந்து பஸ்ஸே கிடைக்கல, சீட் கிடைக்கல அப்படின்ட்டு, இல்லாட்டி விலை டிக்கெட் விலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப கோவப்பட்டு எங்கே மீடியா இருக்குது, யார்கிட்ட கேமரா இருக்குதுன்னு பார்த்து கொதித்தெழுந்து பேசுவாங்க, அதை காட்சிப்படுத்தி நம்ம பெரிய செய்தியாக்கலாம் அப்படின்ட்டு காத்துட்டு இருந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கும் மோடி மீடியாக்களுக்குமே வந்து இந்த முறை பொதுமக்களும் தமிழ்நாடு அரசும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தீபாவளியை கொண்டாடி முடித்தோடனே சரி இப்போ நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணுன்ட்டு நம்ம எல்லாருமே கிளம்பி வேலைக்கு போயிடுவோம். ஆனால் அந்த கொண்டாட்டத்துக்காக நம்ம வெடித்த வெடிகளுடைய அந்த குப்பை இருக்குல்ல, அது வந்து சாதாரணமான குப்பை கிடையாது, நம்ம டெய்லி போடுற குப்பை மாதிரி அது கிடையாது, அபாயகரமான குப்பை அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா தெரு முழுக்க அப்படியே இருக்கும். இன்கேஸ் தெருவில் தண்ணி இருக்குது, நம்ம எதாவது தண்ணி கொட்டுறோம் அப்படின்னா அந்த குப்பையில் சேர்ந்து அது ஒரு வேறு மாதிரியான கழிவாக மாறும், காத்தடிக்கும் போது அந்த அபாயகரமான குப்பை வந்து பறக்கும், இதனால் சுற்றுச்சூழலும் பாதிப்பாகும், நம்மளுக்குமே பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும். இதை எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வேலைகளை நைட்ல இருந்தே துவங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும். இப்போ தீபாவளியை நீங்க எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுறீங்கன்னா அதுக்கு பல முன்னேற்பாடுகளை எப்படி தமிழ்நாடு அரசு எடுத்துச்சோ அதே மாதிரி அதுக்கப்புறமும் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் தூய்மை பணியாளர்கள் மிக சிறப்பா இந்த பணிகளை வந்து செய்யறாங்களா அப்படின்றத மாநகராட்சியும் கண்காணிச்சுட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் வந்து தன் சொந்த வீட்டை எப்படி சுத்தப்படுத்துவாங்களோ அந்த மாதிரியான மனநிலையோட தான் நம்ம தெருக்களையுமே வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய மழையை நம்ம சந்திச்சிருந்தோம். மழை பெய்யும் பொழுது தண்ணி நின்றுச்சு, ஆனால் மழை விட்டோடனே அந்த தண்ணியுமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் தான். ஏன்னா டே நைட் பார்க்காம மழை பெய்தோ பெய்யலையோ அதெல்லாமே வந்து கவனத்தில் எடுத்துக்காம ஒரு இடத்துல குப்பை சேர்ந்துருக்கா அதை போய் நாங்கள் வந்து கிளியர் பண்ணி விடணும் அப்படின்ட்டு அவங்க முழு மனசோட அந்த மழையையும் வந்து பொருட்படுத்தாமல் வேலை செஞ்சதால தான் நம்ம எல்லாருமே வந்து நிம்மதியாக நடமாட முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மகத்தான பணியை வந்து தூய்மை பணியாளர்கள் அந்த மாதிரி அவசிய காலங்களில் நமக்கு பண்ண அதை நம்ம எல்லாருமே கண் கூட பார்த்தோம். தமிழ்நாடு அரசு அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தூய்மை பணியாளர்களை வந்து பாராட்டி அவங்களுக்காக வந்து உணவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அதை பரிமாறி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள பெருமைப்படுத்தின அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம பார்த்து கடந்து தான் வந்திருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக தீபாவளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே அதுக்கு அடுத்த நாள் சேர்ந்திருக்கக்கூடிய குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் முழு மனசோட எப்படி அகற்றினாங்க அப்படின்றத இப்போ வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி காலையிலேயே எழுந்திரிச்சு அவங்களுடைய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் சொல்ல போனால் இரவிலே வந்து அவங்களுடைய வேலைகளை துவங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு காலையில் அவங்க எல்லாருமே நாங்கள் நேரில் போய் சந்தித்தோம், பல விஷயங்களை நம்ம கூட அவங்க எல்லாருமே பகிர்ந்திருந்தாங்க, அந்த காட்சியை இப்போ பார்க்கலாம். அக்கா டெய்லி காலைல என்ன டைமுக்கு நீங்கள் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு வருவீங்க? ஆனால் இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு மறுநாள்னும் போது குப்பை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்ல, ஸோ அதுக்காக ரொம்பவே முன்னாடி வரணும், இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது இருக்காக்கா? டெய்லியும் வர மாரி தான் வந்தோம், ஆனால் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். நாங்கள் சீக்கிரமாகவே வந்து பட்டாசெல்லாம் கொளுத்திருந்தாங்க, அது தண்ணி ஊற்றி அமுச்சு ஓரமாக வச்சா கூட பரவாயில்ல, பட்டாசெல்லாம் தந்தேனே நாங்கள் பிரித்து தனியாக எல்லாம் ஒன்றா போட்டுருவோம், குப்பை தனி பட்டாசு தனியாக நாங்கள் போட்டுருவோம். எத்தனை போய் பிஏ வண்டிக்காரங்க வருவாங்க
அவங்கக்கிட்ட நாங்கள் குத்துருவோம். பொதுவாக எத்தனை மணிக்கு நீங்கள் வருவீங்க? இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? நாங்கள் பொதுவாக 5 மணிக்கு வருவோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் 4:30 வந்துடுவோம். சீக்கிரமாக ஓகே அக்கா. மற்ற நாட்களில் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கும் தீபாவளிக்கு அடுத்த நாளான இன்னைக்கு வந்து குப்பை சட்டை அதிகமாகவே இருக்கும், இன்னைக்கு நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை வந்து பார்க்குறீங்க? என்ன மனநிலையில் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சார் அவங்க ஜாலியாக வெடிச்சு வச்சிட்டாங்க, கஷ்டப்பட்டு வாரி தான் ஆகணும். இங்கே நம்ம டியூட்டிக்குன்னு வந்துட்டோம், வந்து அந்த வேலையை அவங்க சொல்கிற வேலை நம்ம செய்து கொடுத்துட்டு போகணும். இப்போ ஒரு நாள் தான் நெசாருங்களா, இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் நல்லா க்ளீனாக பண்ணி கொடுங்கம்மா. ஏரியாவில் பண்ணுறதுக்கும் இங்கே பண்ணுறதுக்கும் டப்பாஸ் குப்பிங்க இருக்கும், பார்த்து செய்யுங்க. கை கல்லாம் நல்லா அந்த நெருப்பு இருக்கும், ஷூ போட்டு கை கிளவுஸ் போட்டுன்னு வாருங்க. மற்ற நாளுங்களே இலை குப்பை வீட்டுங்கள வண்டிக்காரங்க ஹவுஸ் குப்பிங் குப்பை அவங்கள எடுத்துருவாங்க வீட்டு குப்பைலாம். நாங்கள் கீழே இருக்கிற குப்பை க்ளீனாக பெருக்கிட்டு அந்த கவருங்க இருந்தால் தனியாக பிரித்து கொடுக்கணும். தீபாவளிக்கு அடுத்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது பல இடங்களில் குப்பை இருக்கும்ல, அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காகவும் சில முன்னெடுப்புகள் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையில் இந்த முறை எப்படிலாம் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க சார்? இப்போது தீபாவளி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 days முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் டீம் லெவலில் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறோம், எந்த எங்கெங்கெல்லாம் அதிகமான கார்பேஜ் ஜென்ரேட் ஆகும், கிராக்கர் வேஸ்ட் வரும்ன்றதை முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸ்லம் பாக்கெட்ஸில் தான் அதிகமாக நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதுனால அங்கே எப்படி கிளியர் பண்ண போகிறோன்றத முன்னாடி பிளான் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000+ ஹவுஸ் ஹோல்ஸ் இருக்காங்க, இங்கே கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகுன்றதுனால காலையிலேயே நம்ம வந்து ஒரு 20+ ஒர்க்கர்ஸை உள்ளே போட்டு கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக உக்காபின் செப்பரேட்டாக இந்த கார்பேஜ் போகணுன்றதுனால இதை கொஞ்சம் அபாயகரமான குப்பன்றதுனால தனியாக ஒரு உக்காபின்ல அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம கும்முடி பூண்டியில் IWM இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே அவங்க ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த வேஸ்ட் எதுவுமே மக்களோட குப்பை போகிற இடத்துல போகக்கூடாது, இது இன்கேஸ் வந்து பெருங்குடி போய் விழுந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகுன்றதுனால செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். பப்ளிக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை ப்ராப்பராக நமக்கு கட்டியோ இல்லை ஈரம் பண்ணி தண்ணியாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒர்க்கர்ஸோட சேஃப்டி ரொம்பவே முக்கியம், அதனால் அவங்களுக்குமே நம்ம முன்னாடி சேஃப்டி டீமை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்து எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது. அதை தவிர்த்து நமக்கு பின் வாஷிங் டீம்னு தனியாக இருக்குது, அதில் தண்ணியோடய இருப்பாங்க அவங்க. என்ன அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாஸ் அலாட் பண்ணி இப்போ இன்கேஸ் வெளியே இருக்க பின்ஸ் ஏதாவது பப்ளிக்கே போட்டுட்டாங்க அது ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு இம்மிடியட்டாக அதை அணைக்கிறதுக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். எந்த அசம்பாவிதமும் இல்லாத மாதிரி பார்த்துருக்கோம். சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா இந்த இடத்தையே சுத்தம் பண்ணுறீங்க, ஆக்சுவலி இந்த ஊரை சுத்தம் பண்ணுறீங்க, நாட்டை சுத்தம் பண்ணுறீங்கன்ற வேலைகள் நல்லா பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு நீங்களும் வந்து ரொம்ப சுத்தமாக அதை மெயின்டைன் பண்ணோம்ல, ஏன்னா குப்பைகளில் கை வைக்கிறதுன்றது எளிமையான விஷயம் இல்லை, ரிஸ்க் தான். அப்படி நாங்கள் குளிச்சு சுத்தமாக இருந்து கூட எங்களுக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடுவோம், அது சம்டைம்ஸ். அதனால தான் நாங்கள் நீங்கள் சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி முன்னேற்பாடுகள் எடுக்கிறீங்க? இங்கே குப்பையெல்லாம் அள்ளி முடிச்சிட்ட பிறகு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிறீங்க? இங்கே இந்த கை க்ளோஸ்லாம் இங்கே கழுவிக்குவோம், தண்ணி இங்கே வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழுவிட்டு பஸ்ஸில் ஏறலாம். எங்கள் கூட ஏற 4 உட்காருனா உட்காரத்துக்கு கச்சப்படுறாங்களே, நாங்கள் இங்கேருந்து சுத்தம் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றிப்போம், போயிட்டு வீட்டுக்கு போய் அதே மாதிரி முன்னாடியே போய் பாத்ரூம் போயிட்டு துணியெல்லாம் அந்த போட்டு வந்து ட்ரெஸ் தனியாக துவச்சி போட்டு இன்னொரு ட்ரெஸ் அது குளிச்சுட்டு துணி வேறு மாற்றின்னு தான் வரும். குப்பையில் கை வைக்கிறோம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே சொல்லி 3 வார்டுங்க வந்து சேர்ந்து டாக்டர் எல்லாம் செக்கப்பு ஃபுல்லு செக்கப் பண்ணுற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப்பாக பார்த்துக்கணும். 3 ஒரு தடவை ஃபுல் செக்கப் எடுக்கணும், ஃபுல்லு செக்கப் எடுத்துட்டு ஊசி போடணும். ஓகே, அப்போ மூணு மாதத்துக்கு ஒரு ஊசி போட்டு 3 க்ளோஸ், அப்புறமா மஞ்சள் காப்பான் ஊசின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. ஓகே ஓகே, அதுவும் போட்டாங்க எங்களுக்கு. ஓகே, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது, 3 போடுற சொல்லியிருக்காங்க, இன்னொன்று இருக்குது எங்களுக்கெல்லாம். ஆட்கள் வந்து கரெக்டாக பத்துறாங்களா இல்லை பற்றாக்குறை ஏற்படுமா அந்த சமயத்தில்? ஏன்னா ரெகுலராக பண்ணுற நாட்களை விட இந்த நாள் கொஞ்சம் கூடுதலான ஆட்கள் தேவைப்படலாம் உங்களுக்கு, அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வார்டு வைஸ் வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் எடுக்கிறோம், ப்ளஸ் வந்து ஒரு 1 நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி டைமில் அது பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா யார் சேலரியே கொடுத்தாலுமே இதை ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். ஸோ அவங்க எல்லாருக்குமே அந்த மனசுனால தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பிளான் பண்ணிட்டோம் எங்கெங்கெல்லாம். இப்போ ஒரு டிவிஷனுமே இப்போ Zone 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 இருக்குது, அந்த டிவிஷனுக்கு ஒரு சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ எங்கள் மேனேஜ்மெண்ட் டீமில் எங்கள் ZM சார் ஆண்டனி சார் இருக்கார், அவங்க வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று 2 முன்னாடி வச்சு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ மேன் பவர் தேவைன்றதை முன்னாடி அவங்க பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
சார், இந்த தீபாவளிக்கு அடுத்த நாளை முன்னிட்டு உங்களுக்குன்ட்டு அரசு சார்பில் ஏதாவது மாநகராட்சி சார்பில் ஏதாவது டார்கெட் கொடுக்கப்பட்டிருக்கா? இந்த அளவுக்கு கிளீனாக இருக்கணும், இத்தனை மணி நேரத்துக்குள்ளே கிளீனாக இருக்கணும், இல்லாட்டி என்ன மாதிரியான டார்கெட்டை வந்து அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? டார்கெட்னு சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா மெயின் கான்செப்ட் என்ன, இன்றைக்கி விழுற குப்பை இன்றைக்கே நம்ம கிளியர் பண்ணணும். இப்போ நிறைய இடத்துல ஸ்டாம் வாட்டர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக முன்னாடி மழை பெஞ்சது, தண்ணி நிற்கல, உடனே போயிடுச்சு, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு. இப்போ இந்த பட்டாசு குப்பை உள்ளே போய் அடைச்சிக்கிட்டு அது ஏதாவது அடுத்த மழையில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும். அதை மெயின் மோட்டிவில் தான் இன்றைக்கி விழுற குப்பை இன்றைக்கே கிளியர் பண்ணிடணும், மெயினாக அந்த சூட் பைப் சில்க் கேஸ்பிட்லாம் கிளியராக இருக்கணுன்றதை நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி மாநகராட்சியுடைய டைப்பில் ஒரு பேசர் வந்து இயங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து பண்ணிட்டுருக்கீங்க. சும்மா சொல்லக்கூடாது, காலைல வீட்டிலேருந்து நினைஞ்சிச்சு, ஆஃபீஸ்க்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் எங்கேயுமே குப்பையை வந்து பார்க்க முடியல. ஏன்னா நைட்டுக்கு நைட் டியூட்டியில் வந்தவங்க அதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி நான் எந்திரிச்சு வெளியே வரத்துக்குள்ளேயே அதை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்தது. அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து செயல்பட்டு தான் இருக்கீங்க. தீபாவளி டைமில் நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம வெடிகளை வெடிக்கிறோம் அப்படின்றது தான். இன்கேஸ் ஏதாவது தவறுதலாக நடந்துட்டால் கூட அரசு எந்த அளவுக்கு தயாராக இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக ஏற்கனவே பல முன்னெச்சரிக்கைகள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது எந்த அளவுக்கு சேஃபாக வந்து நீங்கள் வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல வழிமுறைகளை அரசு தரப்பிலிருந்து வைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது தீக்காயத்தோடு வரீங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் எய்டை தாண்டி என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை இமீடியட்டாக கொடுத்து அது சரியாகுமோ அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸோட தயாராகவே இருந்தாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாங்க, அது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. கடந்த 3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளினால் தீக்காயங்களால் ஒரு உயிரிழப்பு கூட நடக்கலை. அதாவது உயிரிழப்பு இல்லாத தீபாவளியை கடந்த 3 வருடங்களாக நம்ம தாண்டி வந்துட்ருக்கோம் அப்படின்றது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். இதுக்கு முக்கியமான காரணம் மக்களாகிய நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் இதுக்குண்டான முன்னேற்பாடுகளோடு இருந்தது தான். ஃபைன், மீண்டும் திங்கள் இரவு இதே அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.